எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் சீதாராமன். உலக சரித்திரத்தில் அறிவாளிகள் தான் எல்லாரும் நடத்தி கொண்டு போறாங்கன்னு இருக்கு. அந்த வகையில் முன்னாறு பேச பேராசிரியர் பெரிய அறிவாளி. கன்வின்சிங் ஒத்து வாக்குள்ள கூடிய அளவுக்கு நீங்க வாதம் கொடுத்து செய்து வச்சு வரீங்களா, அதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி. இப்படி அறிவாளிகள் தான் எல்லாம் மாற்றி கொண்டு வராங்க. இந்து மதத்தில் வழி வழியா இந்த சட்டம் வந்துட்டு வருது. மக்கள் சமூகத்தில் ஏற்றுட்டே வராங்க. பிடிக்காத நேரத்தில் எரிமலையா அதுக்கு வரும்போது மாற்றத்தை சிறுக 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 கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் ஏற்படுமையா இல்லை. நீ சொன்ன இந்த ஃபேமிலிக்கு விட்டு மற்ற வகைகள்லாம் ஏற்படுமையா இல்லை, மாற்றம் தேவை. அதே சமயத்தில் இன்டலெக்சுவல்ஸ் அவங்களோட ஆட்சி வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிறதுனால ஒரு கோடு தேவைன்ற ஒன்று வருது. ஆகவே இந்த மாற்றம் ஒரே என் பிளாக் மாற்றம் தேவையில்லை, படிப்படியா ஒருவர் பிற இருவர் நட்பு என்ற வகையில் நாம் எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு ஒருமைப்பாடான ஒரு சட்டத்தை, அங்கேயும் மானம் போகாமல் மரியாதையோடு இங்கேயும் மரியாதையோடு இருக்க மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளவு அகாமடேட் தேவல் ஹெல்ப் ஒன் தாட் இன் இந்தியா, அது எதுவரைக்கும் செய்ய முடியும்? கேள்வி இல்லை, உங்களுக்கு அட்வைஸ் அட்வைஸ் தான், கேள்வி இல்லை. நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த சட்ட திட்டங்களில் எந்த மாற்றமும் இல்லை, தொடர்ந்து அதே வந்து கொண்டிருக்கிறது. அதை மாத்தலாமான்னு கேக்குறீங்க. அவர்களது அந்த ஏரியாவில் அப்படியே இருக்கட்டும். இந்துக்கள் மாறி வருவதாக மாறி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டங்கள் எல்லாம் சட்டங்களுடைய பரிணாமங்களை பார்க்கும்போது முன்னிருந்தது 32, 55, 56 மாற்றம் ஆகிக்கொண்டிருக்கு. மறுபடியும் நாம் என்ன சொல்ல பறித்து வரோம், காரணம் இன்னும் சரியாகல. சொசைட்டி எரிமலையாக தான் இருக்கு மனசுல, ஒற்றுமைகளும் சரியா வரல. அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கூடுமானவர்கள் அந்த சமூகம் அந்த ஜெனரேஷன் அந்த செஞ்சுரிய வரையிலுமாவது கொஞ்சம் ஒற்றுமையா ஒழுங்கா மனசு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக வேண்டி அறிவாளிகள் என்ன விரும்புறாங்க, மாற்றத்தை கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் அது பொதுவா இருக்கணும்னு விரும்புறாங்க, பொது சட்டம்ன்ற பேர் வச்சு கூட. அந்த வகையில இஸ்லாமியர்கள் எவ்வளவு ஒரு சிறு 5%, ஒரு 10% கொஞ்சம் ஒத்துழைத்து எந்த ஏரியால ஒத்துழைத்து இது நான் இந்த வகையில நாங்க வரோம், நீங்க மாறிட்டு வரீங்க வாங்க, நாங்களும் கொஞ்சம் மாறுறோம், நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். அதே சமயத்தில் தனித்தன்மை இருக்கட்டும், எந்த ஏரியால காமன் ஏரியா எங்க வந்தா எல்லாம் ஏத்துவோம். ஏன்னா நாங்க இங்க நாங்க மாறிட்டு வரோம், வந்துட்டு இருக்கோம், எங்க சரித்திரம் இது, இன்னும் மாறுவோம். ஆகவே உங்க இதுல நிறைய நல்லது இருக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப பேராசிரியர் பேசுறது ரொம்ப கன்வின்ஸ் ஆயிட்டேன். நண்பர் ரஜினி சொன்னேன், நியாயமா தெரியுது, அவங்க பேசுறதுல நியாயமா இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் நாங்க ஒரே இஸ்லாம் ஆக முடியாது, அது வேண்டிய ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் அழகான கருத்து வருது, கொஞ்சம் கொஞ்சம் ஆகும். நான் இந்து, என் பையன் இஸ்லாம் ஆகலாம், நாங்கள் அப்படி வந்தாலும் தானே ஆச்சுங்களா. ஆகவே படிப்படியா தான் பரிணாமம் ஏற்படுது. ஆகவே இரு அறிவாளிகளை பார்க்கணும், நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இந்துல கூட இல்லையன்னு. ஆகவே எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வர முடியுமோ வரலாம், விட்டு கொடுத்து ஒரு பொது கருத்து பொது சிவில் கோட் எந்த ஒரு பேர்ல இருந்தாலும் ஏற்படுத்தலாம். ஐயா என்ன சொல்றாங்க, சுருக்கமா இப்ப வந்து நீங்க பொது சிந்தபோது கருத்து சொன்னீங்க, அதே நேரத்தில் நம்ம நாட்டில் உள்ள அறிவிச்சிகள்லாம் அது ஒண்ணு வேணுமேனு சொல்றாங்க, பொது சிவில் சட்டம் வேணும்னு அவங்க ஏற்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் அப்படி முழுசா இல்லாட்டா கூட ஒரு 10%ல ஒரு 5% நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து சரி இந்த விஷயங்கள்ல அப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் இப்படி இறங்கி வரலாமே. ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, அப்படி எல்லாத்தையும் இப்படி இல்லாட்டா கூட நீங்க ஒரு என்ன சில விஷயம் அப்படி இறங்கி அவங்க கொஞ்சம் இறங்கி அப்படி அப்படி வந்து ஒரு பொது கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்கறாங்க. பொது சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடிய டாபிக் வந்து மொத்தமே உங்களுக்கு 5 விஷயம் தான் சொல்லப்பட்டுருச்சு. விவகாரம் வந்து ஒரு 1000 கணக்கான விஷயங்கள் இருந்தா நீங்க சொல்றபடி அதுல என்ன பண்ணலாம்னு கேட்டா, அந்த 1000 கணக்கானதுல ஒன்னு ஒன்னே ஆய்வு பண்ணி எதுல நம்ம வந்து தப்பா இருக்கிறோமோ அதை விட்டுட்டு சரியானதுல மட்டும் உறுதியா இருந்துக்கலாம். ஆனால் மொத்தம் இருக்கிறதே 5 தான் இருக்குது. இந்த முஸ்லீம்களுக்கு உள்ள மாத்தனும் என்று சொல்லக்கூடிய மேற்று வந்து விவாகரத்து, திருமணம், வந்து வக்ஃபு, வாரிசுரிமை, இதுகள் தான் இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த 5லையும் இதுதான் நியாயம்னு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டோம், இதுதான் நியாயம், இதுதான் கரெக்ட், இதுதான் பொதுவுக்கு வர்றதுக்கு பொருத்தமான காரணகாரியத்தோடு விளக்கிட்டோம். அது தவறு என்று நிரூபித்தார்களே ஆனால் அதை மாத்திக்கலாம். அதாவது 100 கணக்கில் நீங்க சொன்னபடி 1000 கணக்கான மேட்டர் இருந்தா ஒரு 95 வச்சுட்டு ஒரு 5 விட்டுருங்க, நீங்க சொல்லலாம். இருக்கிற 5, அந்த 5லையுமே எங்களுக்கு உரிய சட்டம் என்று எது சொல்லப்படுதோ
அதுதான் நாட்டுக்கு நல்லதாகவும் அறிவுக்கு ஏற்றதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் பெண்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும் பொழுது நம்ம மாற்றக்கூடாது. மாத்துறதுக்கு ரீசன் என்ன இருக்கணும்னா கேடு இருக்குன்னு சொல்லணும். நம்ம மாத்த ரெடியா இருக்கும், இப்ப மாத்தோம் இப்ப மாத்தோம் கேட்டா நீங்க தலாக் என்ற சட்டம் பெண்களுக்கு கேடு, அல்லது வாரிசு உரிமை நீங்க பாகப்பிரிவுல பாகபட்சம் காட்டுறீங்க அது கேடுன்னு சொன்னா மாத்திருவோம். இப்ப இந்துலாவுல நிறைய மாத்திருக்கிறாங்க நீங்க சொன்னீங்க, ஏன் மாத்துறாங்கன்னா கேடுன்னு சொன்னதுனாலதான் மாத்துறாங்க. இப்ப உதாரணமா வந்து உடன்கட்டை ஏறுதல் இந்து மதத்தில் இருந்தது, கணவன் இறந்த உடனே அவனை எரிக்கிற அந்த தீயிலேயே பெண்களும் போய் விழுந்து சாவுறதும் இருந்தது, விழாவிட்டால் பிடித்து இழுத்து போட்டு தள்ளி விட்டு சாவடிக்கிறதும் இருந்தது. ரெண்டுக்கும் பேரு உடன்கட்டை தான். இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை வந்து இந்து மக்கள் எல்லாமே அதை ஏத்துக்கிட்டாங்க, மாற்றும் பொழுது இருக்கும்போது ஏத்துக்கிட்டாங்க. ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா ஒரு புருஷஞ்சத்துக்கான பொண்டாட்டி எதுக்கு சாவணும் என்ற ஒரு நியாயம் அங்க இருந்தது. ஒரு நியாயம் இருந்ததுனாலதான் அதை வந்து எடுத்துக்கிட்டோம். பாலிய விவாகம் ஒண்ணு இருந்தது ஒரு காலத்துல, அதை வந்து சாரதா சட்டம் போட்டு என்ன அதை தடுத்து விட்டாங்க. பாலிய என்ன கைக்குழந்தை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு காலத்துல நம்ம அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கைக்குழந்தை பொம்பளை பிள்ளையா இருக்கு, மாப்பிள்ளைக்கு 3 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு 3 மாசம் கல்யாணம் பண்ணி வச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அதை வந்து என்ன பண்ணாங்க, கல்யாணம்டா என்ன உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஆம்பளைடா என்னன்னு பையனுக்கு தெரியுமா, பொம்புலண்டா என்னன்னு குழந்தைக்கு தெரியுமா, எதுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்றாங்கிற விஷயமாவது தெரியுமா, தெரியாம இருக்கும் பொழுது எப்படி ரெண்டு பேரும் அதை சம்மதிப்பாங்க, பின்னாடி பிடிக்காம போயிட்டா என்ன செய்யறது, இது அநியாயமா இருக்குத, இப்படி திணிக்க கூடாத அப்படிங்கிற மாதிரியான நியாயங்கள் இருந்த காரணத்தினால பாலிய விவாகம் கூடாது என்று நம்ம நாட்டில் நினைஞ்சிட்டாங்க, சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது தேவை காரணம் இருந்துச்சு. இதே மாதிரி அந்த அறிவுஜீவிகள் வந்து இந்த நீங்க சொல்ற ஜீவனாம்சத்தை விட இந்த ஜீவனாம்சம் தான் சரி நிரூபித்தார்களே, ஆனால் நீங்க சொல்றபடி அதை மாற்றுறதுங்கிற ஒரு நியாயம் அந்த கோரிக்கை நியாயம் இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஜீவனாம்சத்துலதான் பெண்கள் ஏமாத்தப்படுறாங்க, ஒரே டைம்ல பிடிச்சி வாங்கி கொடுத்தா அவனுக்கு மறுக்க இயலாது, ரிகார்டுகளை மறக்க இயலாது, இருக்கிறத கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்துடலாம், அவனோட தொடர்பு வைக்க தேவையில்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறலாம், அவனுடைய ரூபாய்க்காக வேண்டி காத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த மொத்தமான தொகையை போட்டு ஒரு சொத்தை வாங்கி வாடகை வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம், அதை போட்டு ஒரு ஏதாவது ஒரு இந்து சமுதாய மாதிரி இருந்தாங்கன்னா வட்டி அவங்களுக்கு தப்பு கிடையாது, பேங்க்ல 3 லட்சம் ரூபாய் போட்டுவிட்டு வட்டி முஸ்லீம்களுக்கு தடை இருக்குது, வட்டி வாங்கி அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். இது மாதிரியான ஜீவனாம்சம் சிறந்ததுன்னு நாங்க சொல்றோம். இது சிறந்தது இல்லைன்னு நிரூபிச்சா விட்டுருவோம். சிறந்ததுன்னு நம்ம நிரூபிக்க நாங்க ரெடியா, நாங்க சொல்லிட்டோம் சிறந்தது இல்லைன்னு யாராவது நிரூபிக்கிட்டோம், நிரூபிக்க இயலாது. நம்ம எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு தான் இது தவறே இல்லைங்கிறதுல அவ்வளவு உறுதி எங்களுக்கு வந்த பிறகுதான் பிடிவாதம் பிடிக்கிறமே தவிர சரியான ஒன்றை ஒன்றில் பிடிவாதம் பிடிக்கிறது நீங்க குறை சொல்லக்கூடாது. தவறான ஒன்றில் பிடிவாதம் பிடிக்கிறதா இருந்தா நீங்க குறை சொல்லலாம். நாங்க பிடிக்கிற அந்த பலதாரமான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பலதார மனம் என்பது இன்றைக்கு சமூகத்தில் நாட்டில் பிற மக்கள்கிட்ட பிற சமுதாயத்தில் பிற மதங்களில் உள்ள அந்த பலதார மனத்தின் நிலையை விட சிறந்து விளங்குகிறது. விவாகரத்து முறை என்பதும் அதே மாதிரி மற்ற சமுதாயத்தில் உள்ளதை விட பெண்களுக்கு சிறந்து, இப்படிலாம் காரணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை எதுக்கு மாற்றணும், இதுதான் பயன்.